Hi friends, welcome to iGold channel. இப்போ நாம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இப்போ கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா சாமராஜநகர் மாவட்டம் புளிஞ்சனூர் கிராமம். இது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி பயிரிடுறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக செண்டுமல்லி வந்து போட்டிருக்காங்க. இந்த செண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் மழை காலங்கிறதுனால வந்து அவங்களுக்கு இந்த தண்ணி கட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் மிச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம், மகசூல் அதிகமாக எடுக்கலாம்னு சொல்லி விவசாயி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செண்டுமல்லி தான் போட்டிருக்காங்க. இந்த நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாரஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த இந்த மின் கம்பி இருக்குது பார்த்திங்களா. இந்த மின் கம்பி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தொட்டு பார்த்துக்கு அதனால பயமாக இருக்குது. அந்த பக்கம் அகலை, யானை வராதளவுக்கு அகலை, அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதை போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் போட்டு கொடுத்தது போக இவங்க தோட்டத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேலி போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலி தாண்டி தான் வந்து எந்த மிருகமாக இருந்தாலும் உள்ள வந்தாகணும். இருந்தாலும் வந்து மிருகத்தோட தொலைகள் இருக்கு தான் செய்யும் சொல்லி அவர் ஏற்கனவே சொன்னார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 ஏக்கர் அந்த விவசாயி அவர் சிறு விவசாயி, இப்போ அந்த விவசாயி பார்க்குறக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த விவசாயி வந்து எப்படி நம்ம செண்டு மல்லி வந்து பயிரிட்டு எப்படி வந்து நடவு பண்ணி எந்த மாதிரி வந்து மகசூல் எடுக்கலாம், 3 மாதம் பயிர் இதை வந்து எந்த அளவுக்கு மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அந்த விவசாயி போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்க? நம்ம பேர் ஜெய்சங்கர் அப்படின்ட்டு. ஜெய்சங்கருங்களா? ஆமாங்க. எத்தனை வருஷமும் நீங்கள் இந்த விவசாயம் பண்ணிட்டு? இது இப்போ ஒரு 3 வருஷம் தான் பார்க்குறோம். இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து எத்தனை வருஷம் பண்ணிட்டு? தெரிஞ்சிருந்தது நாங்கள் இப்போ ஒரு 13 வருஷம் தான் பார்க்குறோம். 13 வருஷம் பண்ணிட்டு. சரி சரிண்ணா. இது உங்கள் சொந்த இடங்களா? ஆ, சொந்த இடங்க. அந்த பூமி செண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. செண்டுமல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடவு பண்ணதுலேருந்து அறுவடை முடிவு வரைக்கும் எத்தனை மாதம் இதுக்கு பயிரோட ஆயுள் காலம்? இது 3 மாதங்க. 3 மாதம் கிராப் இல்லைங்களா? 3 மாதம். எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? நாங்கள் 4 ஏக்கர் போட்டிருக்கோம். 4 ஏக்கர் போட்டிருக்கீங்களா? இப்போ இந்த 4 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு தடவைக்கு வாரத்தில் எத்தனாவது பறிப்பீங்க? வாரத்தில் ஒரு ட்ரிப் பறிக்கிறேங்க. ஒரு ட்ரிப்பில் வந்து 2 டன்னு. ஒரு ட்ரிப்புக்கு 2 டன் ஏக்கர் ஆகுங்களா? ஏக்கரா இல்லைங்க, மொத்தமாக 4 ஏக்கர் சேர்ந்து 2 டன்னு வருங்க. சரிங்க. அது வார வாரமாக கொஞ்சம் ஒரு 100, 200, 300 அப்படி சேர்ந்து வரும். சேர்ந்து வரும். சரி சரிங்க. ஒரு 5 ட்ரிப்பு வருதுங்க. 5 ட்ரிப்புக்கு மேலே கொஞ்சம் கம்மி ஆகிடும். அப்புறம் டவுன் ஆகி அப்படி கம்மி ஆகிட்டே வரும். 5 மாசம் டைம் வந்துடும் இல்லைங்க. அந்த முடிவு டைம் வந்துடுது. 300 நாள் வந்துடும். அப்போ அது 200, 210, 220 நாள் வரைக்கும் நம்ம கொஞ்சம் டெவலப் போகிறதுங்க. டெவலப் வருது. அப்புறம் அது கொஞ்சம் இன்னும் டைம் வந்தால் அது கொஞ்சம் என்ன அப்படியே ஸ்லோவாகிக்குது. இப்போ நீங்கள் நெட்டோடனே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இதுக்கு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீ தொழுவுற ஏதாவது கொடுக்குறீங்க? அதாவது சாணி, மக்குன சாணி, மக்களை சாணி கொடுக்குறாங்க. கொட்டிட்டு வீட்டில் இருக்குது தான் அது கொட்டுறாங்க. செடி, சின்ன செடி நடும் போது. எத்தனை களைங்க இதுக்கு? எத்தனை களை? களை ஒரே களை தாங்க. ஒரு களை தான். ஒரு களை வெட்டி மண் அணைச்சிருதுங்களா? மண் அணைச்சிருது. மண் அணைச்சிருதுங்க. அதுக்கப்புறம் களையே கிடையாது? ஆமாம் இல்லைங்க. இப்போ தண்ணி மட்டும் தான், மெயின் தண்ணி கொடுத்துருக்கணும். மெயின் தண்ணி, தண்ணி மருந்து. இங்கே மழை நல்லா பெய்ய மாட்டேங்குதுங்க. நல்லா மழை பெய்யும். மழை நமக்கு மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ தண்ணி எல்லாம் ஸ்ப்ரிங்லர் தானே போட்டிருக்கீங்க? நல்லா ஸ்ப்ரிங்லர் போடுறோம். அப்புறம் கட்டு தண்ணியும் போடுறோம். அப்படியே மம்பட்டியில் அப்போ கட்டியும் விடுறோம் தண்ணி. இப்படி இறக்கமாக இருக்குது. இதிலே கட்டு தண்ணி கட்டிக்கிறீங்களா? இதெல்லாம் கட்டிக்கிறாங்க. இந்த வாய்க்கல்ல வர்றது அப்படியே போட்டால் அப்படியே கட்டிக்கிறாங்க. ஓ சரி சரி சரிங்கண்ணா. இப்போ இது நீங்கள் 1 கிலோ உங்களுக்கு என்ன ரேட்டு? நீங்கள் இப்போ டைரெக்ட் இந்த பூ வந்து எப்படி அங்கேருந்து வியாபாரிகள் வந்து எடுத்துக்குவாங்களா? வியாபாரிகள் இல்லைங்க, நம்ம கம்பெனி இருந்து அவங்களே வந்து இங்கே வந்து 7 ரூபா மேலே கிலோ கிலோ 1 கிலோ வந்து 7 ரூபாய்ங்களா? 1 கிலோ. இப்போ நீங்கள் இந்த பூவை பறிக்கிறீங்க. பூவை பொறிச்ச உடனே வந்து நீங்கள் வந்து ஈரமாக இருக்கு இல்லை தண்ணி தொளிப்ப செலவாக்கு மேலே தண்ணி தொளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தண்ணி தொளிப்பீங்களா? தண்ணி தொளிக்காம தான் கொடுக்குறீங்க. அப்படியே மூட்டை போட்டுறோம். அப்படியே மூட்டை கணக்கு பறிக்கிறோம். அப்படியே போட்டு போட்டு ஒரு 60 கிலோ 50 கிலோ காலைல மிதிச்சு மிதிச்சு
அப்புறம் ஒரு 50 கிலோ 55 கிலோ அப்படியா? ஒரு மூட்டை வந்து 55 கிலோ வரைக்கும் குடிக்கிறோம் சார். அப்போ ஒரு உங்களுக்கு வந்து இது 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டன் எடுப்பீங்க நீங்கள்? வாரத்துக்கு 2 டன் எடுக்கிறீங்களா? வாரத்துக்கு 4 ஏக்கர் குடி. 4 ஏக்கர் குடி. 3 மாசம் கூட எவ்வளோ டன் வருது உங்களுக்கு? 3 மாசம் கணக்கு போடுங்க. அப்போ 3 மாசத்துக்கு வாரம் 2 டன் 8 டன் வருது. 3 24 டன் வருது இல்லைங்களா? 24 டன். ஒரே மாதிரி ரேட்டு தான் கொடுப்பாங்களா இல்லை கம்மியே? அதே ரேட்டு தாங்க. 7 ரூபானா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் 7 ரூபா தான். ஆமாம், எக்ரிமெண்ட் மேலே அப்படி. ஓ அப்படிங்களா? சரி. கம்பெனிக்கார இது விதை வாங்குறமில்லங்க, அப்போ எக்ரிமெண்ட்டு இவ்வளோ ரைட்டில் போடுங்கன்னா போடுங்க, இல்லைன்னா இல்லைங்க அவர் சொல்லிடுவோம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. இது கம்பெனிக்கார வந்து போட்டு எடுத்துட்டுறாங்க. ஓகே ஓகே. இது உங்களுக்கு பரவாயில்லைங்களா? உங்களுக்கு நல்ல வருமானமா? இல்லை கொஞ்சம் வேலை இதில் கம்மி. ஆனால் அதிகம் வேலை பிடிக்கிறதுல நம்மளே கூலி எல்லாம் நம்மளுக்கு கம்மியாகுது. ஆளுகள் இங்கே பக்கத்து ஊர்லேருந்து வர்றாங்க. பக்கத்து ஊரில் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு எத்தனை ஆளுங்க? ஒரு ட்ரிப்புக்கு நம்ம 4 ஏக்கராத்துக்கு ஒரு 12 பேரானா 12 பேர் 2-3 நாள் வேணுங்க. ஓ மூணு நாள் பறிக்கணும். 3 நாள் 12 பேர் சேர்ந்து 3 நாள் பறிக்கணுங்களா? பறிக்கணும். சரி சரி. எவ்வளோ கூலி எவ்வளோ போக முடியாது? கூலி நாங்கள் 250 ரூபா கொடுக்குறோம். 250 ரூபா. ஆம்பளைக்கு 400 ரூபா கொடுக்குறோம். மூணு பிடிக்கிற ஆளுக்கு. இங்கே இருந்தால் காட்டில் இருந்து சேர்ந்து கொண்டு ரோட்டுக்கு போடணும். சேர்ந்து வண்டி வர தடத்து வரைக்கும் கொண்டு போய் போடணும். அது ஒரு நாள் ஆம்பளைக்கு அவருக்கு 400 ரூபா கூலி கொடுக்குறோங்க. சரி. மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம். பொம்பளைக்கு 250 ரூபா சாப்பாடு போட்டு 250 ரூபா சாப்பாடு கொடுக்குறோம். ஓ சாப்பாடு நம்ம போட்டு நீங்களே செஞ்சு வாங்கிட்டு? இல்லை நாங்களே இங்கே வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம். வீட்டில் செஞ்சு கொடுத்துருவீங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நடவு பண்ணியிருக்கீங்க. நடவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க. இது திரும்ப மாதிரி இதை அழிச்சிட்டு வேற என்ன போடுவீங்க? வேற எதானோ நம்மளுக்கு எதனோ அந்த இது வருதோ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தோதுப்படுதோ எந்த விவசாயம் பிடிக்குதோ போட்டுக்கலாம். காய்கறியும் போடலாம். எதனோ நாங்கள் நம்மளுக்கு வேணுங்கிறது. சரி. நாங்கள் பீட்ரூட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. எவனோ அப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த விவசாயம் கொஞ்சம் ஈஸிங்க. இது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கடுசு இல்லை. ஓகேங்களா? இல்லை தண்ணி மட்டும் தான் பார்த்துக்கிறது. மண் ஒன்று கட்டி விட்டா நாங்கள் எருவு போட்டு மண் ஒன்று கட்டி விட்டா அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வாட்டி பூ பூத்துக்கிட்டே இருக்கும். பூத்துட்டே இருக்குங்க. ஓகே ஓகே. வர வர நம்மளுக்கு இன் வேலை ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே பறிக்கிறதுக்கு மட்டும் தான் இன்னும் வேலை. இன்னொன்று இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் தண்ணி கட்டும் கம்மி. கம்மி தண்ணி கட்டு கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா? சரி. நன்றிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து செண்டு மல்லி தான் போட்டிருக்காரு. செண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்து நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாரத்துக்கே வந்து 2 டன் வந்து அவருக்கு ஈல்டு எடுக்கிறார் இந்த செண்டு மல்லி. மொத்தமாக வந்து இது காடை வந்து 4 ஏக்கர் போட்டு டோட்டலாக வந்து எத்தனை டன்னா 24 டன் 26 டன் பக்கம் எடுக்கிறாங்க. ஏறத்தாழ வரும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ரூபா அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் ஏறத்தாழ வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் 7 ரூபா ஃபிக்ஸ் ரேட்டு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, முதலீடு கம்மி. அதனால் வந்து இந்த பயிர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம், இன்னொன்று கூடுதல் வருமானம், நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து செண்டு மல்லி போடுறவங்க வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா நல்லா விசாரிச்சுட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செண்டு மல்லி போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் செண்டு மல்லி போடுறதுக்கு பயிர் பண்ணுறவங்க விருப்பம் உள்ள விவசாயிகள் தாராளமாக நீங்கள் செண்டு மல்லி போட்டு உங்களோட இதை நீங்கள் வந்து தாராளமாக விவசாயம் அபிவிருத்தி பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஏரியானா இது கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர், புளிஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இது. இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா செண்டு மல்லி வந்து பார்த்து ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இதை நடவு பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தையும் வந்து முழு உலகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயிரிடுறாங்க, எப்படி வந்து அதிக மகசூல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட தெளிவாக சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது 3 மாச பயிர் தான். 3 மாசம்தான் ஆரம்ப நடவு பண்ணதுலேருந்து 3 மாசத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதை எடுத்து முடிச்சிடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு வாரம் வந்து 500 கிலோ 500 கிலோங்கிற அப்படிங்கிற பார்த்திங்கன்னா 3 மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டன் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டன். 4 ஏக்கர் போட்டிருக்காரு இவர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் 24 டன் எடுக்கிறாரு டோட்டலாக. நல்ல ஒரு வருமானங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கஷ்டம் இல்லை. நாங்கள் வந்து உழவு போடும்போது இது கூட உரம் வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து உழவு போடும்போது தொழு உரம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நடவு பண்ணால் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எங்களுக்கு மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தண்ணி ஸ்ப்ரிங்க்ளர் போட்டிருக்காங்க. மற்றபடி தண்ணி எங்களுக்கு ஆள் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா செண்டு மல்லி நடவு பண்ணி பயிர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வருமானம். எல்லா விவசாயிகளுக்கும் வந்து செண்டு மல்லி பயிர் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியும். ஸோ இது வந்து எங்களுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க. அதனால் வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாருக்கெல்லாம் செண்டு மல்லி பயிரிட்டு வந்து வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செண்டு மல்லி நீங்கள் பயிர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம்.